Subscribe to my channel Ramz Connect. Click on the bell icon to watch the latest videos. Hello friends, welcome to Ramz Connect. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரூபிக்ஸ் கியூபில் கார்னர் பீசஸ் சேரவே மாட்டேந்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டாப் போர்ஷன் சேர்ந்துருக்கு, ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இந்த ரெண்டு ரோவும் சேர்ந்துருச்சு, கீழேயும் சேர்ந்துருச்சு. இங்கே ஒயிட் கலர், ஒயிட் கலரில் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு, கீழேயும் சேர்ந்துருச்சு. இங்கே இது ப்ளூ கலர், ப்ளூவும் சேர்ந்துருச்சு, கீழேயும் சேர்ந்துருச்சு. இங்கே எல்லோ கலர், எல்லோ கலர்லேயும் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. கீழேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு. இந்த பீசஸ், இந்த பீஸு, இந்த பீஸ், இந்த பீஸ், இது நாலு மட்டும் சேரவே இல்லை. இது எப்படி சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா தேவைப்படும். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலாவை நான் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து எல் ஃபார்முலா, இன்னொன்று வந்து கார்னர் ஃபார்முலா. எல் ஃபார்முலான்னா என்னென்னா, இங்கே இருக்கிற ஒரு பீஸை கொண்டு போய் இந்த இடத்துல ஒழிச்சு வைக்கணும், இங்கே இருக்கிற பீஸை கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வைக்கணும், அதுதான் எல் ஃபார்முலா. கார்னர் ஃபார்முலாவில் இங்கே இருக்கிறத இங்கே ஒழிச்சு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒழிச்சு வைக்கணும். அதாவது எல் ஃபார்முலா இங்கே ஒழிச்சு வச்சுக்கு பதிலாக இங்கே ஒழிச்சு வைக்கணும். ஒழிச்சு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி கொண்டு வந்து இங்கே சேர்த்திடணும். இதுதான் கார்னர் ஃபார்முலா. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா நாலு சைடும் எடுத்துக்குவோம். இந்த நாலு சைடுமே இந்த பீசஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மூணு சைடு அந்த கலர் காம்பினேஷன் இங்கே வருதான்னு பாருங்கள். இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல் ஃபார்முலா தேவையில்லை, கார்னர் ஃபார்முலா மட்டும் போதும். இல்லை இந்த கலர் வந்து தப்பாக இருக்குது, இதை கரெக்டாக சேர்த்தணும்னா நம்ம கண்டிப்பாக எல் ஃபார்முலா வேணும். இப்போது இந்த பீசஸ் எடுத்துக்குவோம். இது மூணு சைட்லேயும் என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ரெட் இருக்குது, ஒரு ஒயிட் இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூ வந்து இந்த மூணு சைட்லேயுமே வரல, அப்படின்னா இது தப்பான பீஸ். அப்படி வேறு பக்கம் பாருங்கள், இங்கே ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ்ஸே இல்லவே இல்லை, அப்போ இதுவும் தப்பான பீஸ். அப்போ அடுத்த பீஸ் பார்ப்போம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோவே இல்லை, அப்போ இதுவும் தப்பான பீஸ். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லோவே இல்லை, அப்போ இதுவும் தப்பான பீஸ். சில டைம் நாலில் ஏதோ ஒரு பீஸ் வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நாலுமே வந்துட்டு காம்பினேஷன் கரெக்டாக அமையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே க்ரீனு, எல்லோ, ரெட்டு, இந்த மூணு கலர்லேயும் சேர்ந்த மாதிரி இங்கே ஒரு க்யூப் சேர்ந்துருக்கும். ஆர்டர் எப்படி வேணால் இருக்கலாம், அப்படி சேர்ந்துருந்தால் அது கரெக்டான பீஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கலருமே வேறுபட்டிருக்கு, நாலு பீஸுமே அதே மாதிரி வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஏதோ ஒரு சைடை வச்சு எல் ஃபார்முலா பண்ணுங்கள். பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்யூப் சேர்ந்துருக்கும் கலர் காம்பினேஷன். நம்ம ட்ரை பண்ணுவோங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்குவோம். இப்போது இந்த பீஸ் எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த இந்த க்யூபை கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வைக்கணும். இந்த ஆரஞ்சு கலர் இங்கே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி டேர்ன் பண்ணுங்கள், இந்த ஆரஞ்சு இங்கே கொண்டு போய் விட்டுருங்க. இங்கே ஆரஞ்சு விட்டுருச்சிங்களா? இப்போது அதே மாதிரி ரைட் சைடில் பண்ணதையே லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறத கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வைங்க. அப்போ இங்கே இருக்கிறத இப்படி கீழே இறக்குங்க, இறக்கிட்டு இதை கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வைங்க. இங்கே ஒழிச்சு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒழிச்சு வச்ச ஆரஞ்சு வந்து திருப்பி வெளியே வந்துடும், அதை அப்படியே மேலே கொண்டு போய் விட்டுருங்க. விட்ட அப்புறமா இங்கே இருக்கிற ஆரஞ்சை திருப்பி இப்படி லெஃப்ட் சைடில் கரெக்டாக கொண்டு வந்து இப்படி மேலே போய் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே ஆரஞ்சு கரெக்டாக சேர்ந்துருக்கும். இப்போ கீழே இருக்கிற இந்த மிடில் பீசஸாக கரெக்டாக அந்த ப்ளூ, ரெட்டு, ஆரஞ்சு அப்படி வச்சுருங்க. வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் இந்த பீஸ் கரெக்டாகவே சேர்ந்துடுச்சு. ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர், இந்த காம்பினேஷனில் வந்து இந்த பீஸ் சேர்ந்துடுச்சு. இந்த பீஸ் சேர்ந்ததுனால இந்த பீஸை லெஃப்ட் சைடில் வச்சுக்குவோங்க. இப்படி லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரெட்டு இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆனால் எல்லோ இல்லை. அப்படின்னா இது தப்பான பீஸாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் கரெக்டான பீஸை வச்சுக்கிட்டு நாம் இந்த சைடில் அதே மாதிரி எல் ஃபார்முலா பண்ணலாம். எல் ஃபார்முலா என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிறத கொண்டு போய் இங்கே வைக்கலாம். இப்படி கொண்டு வந்துடுறேன், இந்த இடத்துல கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடுறேன். வச்சுட்டு லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைட் இப்படி இறக்குங்க, இறக்கி இப்படி கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருங்க. ஒழிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இங்கே ஒழிச்சு வச்சது திருப்பி வெளியே வந்துடும், அதை கொண்டு போய் வெளியே விட்டுருங்க. இங்கே விட்டு ஆரஞ்சை கொண்டு வந்து திருப்பி இது கூட சேர்த்து மேலே போய் விட்டுருங்க. இந்த சென்டர் பீஸை கரெக்டாக அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கரெக்டாக வந்துட்டு முன்னாடி சேர்ந்துருந்தது. இப்போ இந்த இடத்துல எல்லோ, க்ரீனு, ரெட் வந்துருக்கணும். இப்போ எல்லோ வந்துருச்சு, க்ரீன் வந்துருச்சு, ரெட் வந்துருச்சு, அப்படின்னா இந்த பீஸும் கரெக்டாக சேர்ந்துருச்சு. அப்போது இப்படி லெஃப்ட் சைடு திருப்பிக்கோங்க. அதாவது இந்த பக்கம் எந்த பக்கம் சேருதோ அந்த பக்கம் லெஃப்ட் சைடு பக்கம் தள்ளிக்கிட்டே போகணும். இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், இங்கே ஒயிட் இருக்கணும், க்ரீன் இருக்கணும், ரெட் இருக்கணும், இதுவும் சேர்ந்துருச்சு. அப்படி லெஃப்ட் சைடு தள்ளுங்கள்.
இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டான கலர் காம்பினேஷன் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம், கார்னர் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போது எந்த பீசஸ் வந்து கரெக்டாக அந்த கலரோட மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒயிட்டு க்ரீனு ரெட்டு இருக்குது, ஆனால் இது அரேஞ்ச்மெண்ட் தப்பாக இருக்குது, இது வேண்டாம். அப்போ இது லெஃப்ட் சைடு தள்ளுங்க, இந்த சைடு பாருங்கள். இப்போ ஒயிட்டு ப்ளூ ரெட்டு இது மூணுமே கரெக்டாக சேர்ந்துருக்கு அப்படின்னா இதை லெஃப்ட் சைடு தள்ளிக்கோங்க. எந்த பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கோ அது கரெக்டாக இருக்க பீஸை லெஃப்ட் சைடில் தள்ளிக்கிட்டே போகணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது, லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள், இந்த இடத்துல ரெட்டு ப்ளூவு எல்லோ இருக்குது, அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுவும் லெஃப்ட் சைடு தள்ளுங்க. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு இல்லை, சாரி இங்கே வந்து எல்லோ கலர் வந்திருக்கணும், ஆனால் இங்கே ரெட்டு இருக்குது. அப்போ இது தப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ தான் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது இப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கார்னர் ஃபார்முலாக்கு இதை கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வைக்கணும். அதாவது இங்கே ஆர்க்க ஆரஞ்சை கொண்டு போய் இப்படி இப்படி சேர்த்து இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் இங்கே ஒழிச்சு வைக்கணும். ஒழிச்சு வச்சு திருப்பி இங்கே கொண்டு வந்து விடணும். அதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது, அதை கீழே இறக்குறேன், டூ டைம்ஸ் டர்ன் பண்ணுறேன், டூ டைம்ஸ் டர்ன் பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துருக்கும், ஓகேங்களா, இங்கே வந்து சேர்ந்துருச்சு. அப்போ போன அப்புறமா இதை மேலே திருப்பி போய் விட்டுருங்க. இப்போ பேக் சைடில் இருக்க ஆரஞ்சு, இங்கே இருக்க ஆரஞ்சை கொண்டு வந்து இங்கே சேர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க ஆரஞ்சு இங்கே கொண்டு வந்து விட்டு, இங்கே ஆரஞ்சு இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க. இங்கே விட்டுட்டு இங்கே போய் சேர்த்தணுன்னா என்ன பண்ணணும்னா இதை ஒரு தடவை டேர்ன் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தணும். இப்படி டேர்ன் பண்ணுங்கள், இப்படி கொண்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இதை பழைய எப்படி பேலை போய் விட்டுருங்க. இப்போது இதே பொசிஷனில் எப்படி வச்சுக்கிட்டு இந்த ஆரஞ்சை கொண்டு போய் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சு திருப்பி இங்கே கொண்டு வந்து விடணும். அதே தான் முன்னாடி ரைட் சைடில் பண்ணிங்க, இப்போ லெஃப்ட் சைடு பண்ணுறீங்க. ஒரு டேர்ன் பண்ணுறீங்க, ரெண்டு டேர்ன் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் பண்ணியாச்சு. இதை மேலே போய் விட்டுருங்க. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு வெளியே வரும், வருதுங்களா. இப்போ இதை கீழே இறக்கி இதை கூட சேர்த்து இப்போ மேலே போய் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி சேரலை. அப்போது இன்னொரு தடவை அதே காரணம் ஃபார்முலா ரெண்டு தடவை பண்ணுங்கள். இங்கே இருக்கிறத கொண்டு போய் இப்படி திருப்பி கொண்டு போய் வைடுங்க, மேலே போய் வைங்க. இங்கே ஆரஞ்சு வரணும், ஆரஞ்சு வந்துடுச்சு, இதை கீழே இறக்குங்க. இப்போ ஆரஞ்சு வந்துடுச்சு, மேலே போய் விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணுங்கள், ஆரஞ்சு இறக்குங்க, டூ டேர்ன்ஸ் பண்ணுங்கள், இதை மேலே போய் விட்டுருங்க. இங்கே ஆரஞ்சு கொண்டு வாங்க, கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை கொண்டு வரணும்னா இதை கீழே இறக்கி இப்படி சேர்த்துட்டு இப்போ மேலே போய் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் சேர்ந்துருச்சு இல்லையா. ஸோ ரொம்ப சுலபந்தாங்க இந்த ஸ்டெப்பில். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம பண்ண பண்ண நமக்கு வந்துடும். இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரிப்படும். ஒரு தடவை நீங்கள் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்யும். இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வீடியோவை மேக் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.